தான் நாம் பார்க்கிறோம். வசமிஆனா, இப்பொழுதுதான் நாம் கேட்கிறோம். ஃபர்ஜ்அனா, எனவே எம்மை கொஞ்சம் மறுபடியும் திருப்பி அனுப்புவாயாக. நஅமல் சாலிஹின், நாம் நல்ல அமல்கள் செய்கிறோம். இன்னா முகினூன், உன்னை நம்பிக்கை கொள்ளக்கூடிய உறுதியான மக்களாக மாறுகிறோம் என்று அங்கு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்கள். பயன் இருக்கிறதா? பயன் இல்லை. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அடுக்கி கொண்டு போகிறான், மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. அதே போன்று மரண வேலை எடுத்து பாருங்கள், அந்த நேரத்தில் என்ன கூறுவான்? லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சொற்ப நேரத்துக்கு என்னை பிற்படுத்துவா என்றால் ஃபாஸ்ஸத்தக், நான் சதகா செய்வேன். வாக்கும் மின ஸாலிஹீன், நான் ஒரு நல்ல மனிதனாக மாறுவேன் என்று அந்த நேரத்திலும் உயிர் பிச்சை கேட்பான். கொடுக்கப்படுமா? நிச்சயமாக வழங்கப்பட மாட்டார். என் அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லுணர்ச்சி பெறுவதற்கும் நல்வழியில் நேர்வழியில் நடப்பதற்கும் உள்ள ஒரே சந்தர்ப்பம் இந்த வாழ்நாள். எனவே குர்ஆனின் பக்கம் நாம் மீள வேண்டும், குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், நல்லுணர்ச்சி பெற வேண்டும். உன்னதமான முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதான் அந்த அல் குர்ஆன். அது நமது கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது வேதத்தினூடாக அவனது அருள்களை நட்பாக்கியங்களை எல்லாம் கூறுகிறான். எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக அவன் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கண் குளிர்ச்சி, அந்த கண் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளாது. அப்படி அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று தனது குர்ஆனிலே கூறுகிறான். அந்த சுவர்க்கத்தினுடைய நட்பாக்கியங்களை எல்லாம் கூறி வருகின்ற பொழுது அவன் கூறுகிறான், இதற்காக போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடட்டும் என்று கூறுகிறான். ஏன்? அதுதான் நிலையான வெற்றி. இப்படி அல் குர்ஆன் நன்மைகளை ஆர்வப்படுத்துகிறது, நட்பாக்கியங்களை ஆர்வப்படுத்துகிறது. அது மாத்திரமல்லாமல் அவனது தண்டனைகளை எல்லாம் எச்சரிக்கிறது. இவைகள் எல்லாம் எதற்கு? மனிதன் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக, மனிதன் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த குர்ஆன் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக அடுத்ததாக குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை என்னவென்றால், இதற்கு முன்னர் பல சமூகங்கள் உயிர் வாழ்ந்து மறைந்திருக்கின்றன. பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த இறை தூதர்கள் சந்தித்த சமூகங்கள் அந்த இறை தூதர்களுக்கு செவிசாய்க்காத பொழுது அவர்கள் எப்படியான தண்டனைகளை எல்லாம் சந்திக்க நேரிட்டது, அவைகளை அல்லாஹு தஆலா கூறுகிறான். என் அருமை சகோதரர்களே, அந்த வசனங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு கூறக்கூடிய உண்மைகள் ஏராளம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சூரத்து ஷுஆரா நினைக்கிறேன், அதில் எப்படி கூறுகிறான்? வகாரூன وفرعون وهامان ولقد جاءهم موسى بالبينات فاستكبروا في الارض وما كانوا سابقين. قارون எடுத்தாலும், قارون فرعون هامان இவர்களுக்கு உலகத்தினுடைய வளங்கள், அதிகாரம், ஆட்சி, ஆடம்பரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்? தெளிவான அந்த சத்தியத்தை கொண்டு வருகிறார். அந்த நேரத்திலே அவர்கள் பூமியிலே பெருமை அடித்தார்கள். فاستكبروا في الارض, பூமியிலே பெருமை அடித்தார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் கர்வம் கொண்டார்கள் என்று சொன்னால், அதற்கு முன்னர் யாருமே கர்வம் கொள்ளாத அளவுக்கு அவர்களுடைய நிலை காணப்பட்டன. ஒவ்வொருவரையும் அவர் அவரது பாவங்களின் காரணத்தால் தான் நாம் பிடித்தோம். ஒவ்வொருவரை நாம் பிடித்ததும் அவர்களது பாவங்களின் காரணமாக. அதிலே ஒரு சில கூட்டத்தார்கள் எப்படி பிடிக்கப்பட்டார்கள்? பெரும் புயல் காற்று, கல்மாரி பொழிதல், இப்படியான வேதனைகளை கொண்டு நாம் பிடித்தோம். வமின்ஹும் மன் அஹதத் ஹுஸ்ஸைஹா, இன்னும் ஒரு சிலரை ஒரு கடும் சப்தம், பேரிடி சப்தத்தின் மூலமாக இன்னும் சிலரை நாம் பிடித்துக் கொண்டோம். வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், இன்னும் சிலரை பூமி சுழிவாங்குவதை கொண்டு நாம் பிடித்தோம். வமின்ஹும் மன் அஹ்ரக்னா, இன்னும் சிலரை நாம் நீரிலே மூழ்கடிக்க செய்தோம். வமா கானல்லாஹு லியழ்லிமஹும், அல்லாஹ் எவருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் இவர்கள் யாருக்குமே அநியாயம் செய்யவில்லை. வலாகின் கானு அம்ஃபுஸஹும் யஸ்லிமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள், அநியாயம் செய்து கொண்டார்கள் அல்லாஹு தஆலா கூறுகிறான். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படியான தண்டனைகள் இந்த பூமியிலே, இந்த தண்டனைகள் வேதனைகள் வந்தன என்று பாருங்கள். இந்த தண்டனைகளும் வேதனைகளும் எப்பொழுது வந்தன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிசாய்க்காத பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு செவிசாய்க்காத பொழுது இந்த தண்டனைகள் வந்தன. என் அருமை சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம், நாம் வாழக்கூடிய இன்றைய உலகத்தை எப்படி சொல்வார்கள்?
ஒரு முழு உலகத்தையும் ஒரு கிராமம் என்று சொல்வார்கள். முழு உலகமும் ஒரு கிராமம் போன்று. ஏன்? உலகத்தில் எந்த மூலையில் எந்த நேரத்தில் எது நடந்தாலும் உடனே நமக்கு அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நவீன அனைத்து தொலைத்தொடர்பு சாதனங்களையும் கொண்ட ஒரு உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய செய்திகள், பார்க்கக்கூடிய செய்திகளை எடுத்து பாருங்கள். எத்தனை அழிவுகள், எத்தனை பூகம்பங்கள், எத்தனை வெள்ளப்பெருக்குகள், இப்படி எத்தனை எத்தனை அழிவுகளை நாளுக்கு நாள் கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம். ஹைட்டியிலே பூகம்பம் என்றுகிறோம், சிறியிலே பூகம்பம் என்றுகிறோம். இப்படி எத்தனை அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் எதற்கு? ஏன் அல்லாஹு தஆலா இவைகளை ஏற்படுத்துகிறான்? ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாம் அவர்களை சிறிய சிறிய வேதனைகளை கொண்டு பிடிக்கிறோம், சிறிய சிறிய வேதனைகளை அவர்களுக்கு சுவைக்க செய்கிறோம். அது பெரும் தண்டனைகள், வேதனைகள் அல்ல. ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜுன், அவர்கள் ரப்பின் பால் மீள வேண்டும் என்பதற்காக, அந்த ரப்பின் பால் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. என் அருமை சகோதரர்களே, இன்றைய உலகில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை மாற்றவில்லை என்றால், இந்த ரப்புடைய இந்த தண்டனைகள் எல்லாம் நம்மை மாற்றவில்லை என்றால் வேற எதை நம்மை மாற்றும்? எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடுக்கி கொண்டு போகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு அந்த நபிமார்களுடைய சமூகத்தினரும் எப்படியெல்லாம் வேதனைகளை தண்டனைகளை சந்தித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நேரம் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்றால் அல் குர்ஆன் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு அணுகக்கூடிய அந்த முறையை பற்றியும் உங்களுக்கு நினைவு கூறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.